குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்எம்எம்எஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வினா விடைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி 18th பேட்டர்ன், எண்கள், குறிகள் மற்றும் குறியீடுகள், நம்பர், சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இந்த பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு. அந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 18th மாடல் நம்பர், சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கொஷினில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஆல்ரெடி நம்ம 4 கொஷின்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி 5th கொஷின்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 5th கொஷின் வந்து பாருங்கள், பின்வரும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை அல்லது எண்களை இடம் மாற்றினால் அந்த சமன்பாடானது சரியாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சமன்பாடு இருக்குது, இதில் ஏதாவது இரண்டு குறிகளை மாற்றணும் அல்லது எண்களை மாற்றணும். எண்கள் அப்படின்னா எந்த எண்ணை மாற்றும், இதில் நிறைய எண்கள் இருக்குது, எந்த எண்ணை மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆப்ஷனில் பாருங்கள், 20, 5, 16, 20. ஸோ இப்போ இந்த இரண்டு எண்களை மட்டும் நீங்கள் மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு விடை கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த பெருக்கல் டிவிஷன் இது ரெண்டும் மாற்றி பார்க்கலாம், அல்லது டிவிஷன் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டையும் மாற்றி பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத சயின்ஸு சிம்பிள்ஸையும் நம்பர்ஸையும் நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது நம்ம விடை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் கேள்வியை வந்து நம்ம ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எது நான் மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 16 பெருக்கள் 20 இருக்கிற இடத்துல 5 போடுறேன். அப்போது 20 பதிலாக 5 ப்ளஸ் 5 பதிலாக 20 போட்டுட்டு டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறேன். இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும், 90 கிடைக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு 19 இருக்கு இல்லையா. ஸோ 16 பெருக்கள் 5 அப்படியே இருக்குது ப்ளஸ் 20, ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷனை தானே பண்ணுவோம், அப்போ 20 டிவைடட் பை 2 வந்து நமக்கு 10 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், 16 பெருக்கள் 5, 16 எவ்வளவு, 80, 80 ப்ளஸ் 10 வந்து நமக்கு ஆன்சர் 90 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவல் டு 90 தான் கிடைச்சிது. அப்போ நம்ம எதை ரெண்டை மாற்றி அனுப்பிச்சிருக்கேன்னா 5 20 இடம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் வந்து 20 மற்றும் 5 அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள், 20 மற்றும் 5. ஸோ இதை தான் மாற்றி அமைக்க வேண்டியது. அடுத்தது 6th கொஷின் பாருங்கள், பின்வரும் கணக்கில் எந்த இரு குறியீடுகளை இடம் மாற்றினால் கணக்கின் விடை சரியானதாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கில் வந்து ஏதாவது ஒரு இரண்டு குறியீடுகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 5 ஃபஸ்ட்டு வந்து 5 போடுறேன், 5 இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது இன்ட்டு 8, மைனஸுக்கு பதிலாக நான் இப்போ வந்து 8 வந்து டிவிஷன் மைனஸுக்கு பதிலாக டிவிஷன் போட்டாச்சு. அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிவிஷன் இருக்குது, டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ் போடுறேன். அதாவது மைனஸையும் டிவிஷனையும் இடமாற்றம் பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது 5 + 3 வந்து அப்படியே இருக்குது, 8/12 அப்படிங்கிறத வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8/12னா 1 4 is 4, 2 4 are 8, 3 4 are 12. ஸோ இப்போ நமக்கு 2/3 அப்படின்னு கிடைக்கும், -4. ஸோ 2/3 கிடச்சோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் 3 கெட் கேன்சல். அப்போ 5 + 2 - 4 அப்படிங்கிறத மிச்சம் இருக்கும், 5 + 2 - 7, 7 - 4 வந்து நமக்கு என்னது 3 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 3 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 தான் வரணும். அப்போ நமக்கு இங்கே 7 - 4 வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருச்சு. ஸோ இப்போது எதை நம்ம வந்து இடம் மாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா வகுத்தல் மற்றும் கழித்தல், ஆப்ஷன் 2 வகுத்தல் மற்றும் கழித்தல் அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது இந்த இடத்துக்கு 8 பக்கத்தில் கழித்தல், இந்த கழித்தலை வந்து வகுத்தலாகவும் இந்த வகுத்தலை கழித்தலாகவும் நான் மாற்றிருக்கேன். ஸோ மாற்றும்போது விடை வந்து நமக்கு 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள், குறிகளையும் எண்களையும் மாற்றி அமைக்கும் பட்சத்தில் கீழே குறிக்கப்பட்டவைகளில் எவை சரியானவை, மாற்றி அமைக்கப்பட வேண்டிய குறிகள் அப்படின்னு போட்டு கழித்தல் பெருக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய எண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க, 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஐயும் 6 ஐயும் மாற்றி அமைக்கணும். அதே போல் மைனஸையும் பெருக்களையும் மாற்றி அமைக்கணும். இப்போ பாருங்கள், 8 - 4 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ 8 - 4 வகுத்தல் 6. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்னது, 3 அப்படின்னு கிடைக்கிது. அதே போல் இதை பாருங்கள், 6 அடுத்தது பெருக்கல்
4 6 பெருக்கல் 4 வகுத்தல் 8 அப்போ பாருங்கள் ஆன்சர் வந்து அதே 3 கிடைக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 8 6 இடமாற்றம் பண்ணியிருக்கோம் 8 6 இடமாற்றம் பண்ணியிருக்கோம் அடுத்து 6 எவ்வளவு 24 வகுத்தல் 8 24 8 வகுத்தல் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்போது 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது ஸோ இப்போ ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 1 அந்த ஆப்ஷன் 1 8-4 டிவைடட் பை 6=3 இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அதில் தான் நமக்கு 3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வந்திருக்கு ஓகே தென் 8th போகிறோம் ப்ளஸ் ஈக்குவல் டு டிவிஷன் டிவிஷன் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு இன்டூ இன்டூ ஈக்குவல் டு ப்ளஸ் எனில் 8+2 டிவைடட் பை 1-6 இன்ட்டு 4 தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ 8+2 டிவைடருக்கு பதிலாக என்னது மைனஸ் ஸோ அப்போது டிவைடு பதிலாக என்னது மைனஸ் 1-6 மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது 6 இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் 4 ஸோ இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்னென்ன ஈக்குவல்டு அதாவது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வகுத்தலும் வகுத்தலுக்கு பதிலாக கழித்தல் அதை மாற்றி நம்ம போட்டாச்சு இப்போது எயிட் இந்த இடத்துக்கு ப்ளஸ் போட்டு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ 8-2-1 × 6+4 போட்டாச்சு 8/4 வந்து 4 2 வகுத்தா 4 -1 × 6+4 மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ பாருங்கள் 4 1 6 1 × 6 6 இப்போ 4-6+4 கிடைக்குது இப்போ பாருங்கள் 2 ஆட் பண்ணி ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 4+4 8 கழித்தல் 6 8+6 எவ்வளவு 2 ஸோ அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து 2 அப்படிங்கிறத ஆன்சர் ஓகே தென் நெக்ஸ்ட்டு 9th க்வெஸ்சன் ஆல்ஃபா என்பது ப்ளஸ் எனவும் பீட்டா என்பது மைனஸ் எனவும் காமா என்பது டிவிஷன் எனவும் இது வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் என்பது எக்ஸ் எனவும் கொண்டால் நமக்கு வந்து பாருங்கள் 100 டெல்டா 2 காமா 20 பீட்டா 15 ஆல்ஃபா அண்ட் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து 100 பக்கத்தில் காமா இங்கே டெல்டா கொடுத்துருக்காங்க அது வந்து டிவிஷன் அப்போ 20 × காமாக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் × 20 அடுத்தது வந்து பீட்டாக்கு பதிலாக மைனஸ் 15 ஆல்ஃபாக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு இருக்காங்க அப்போ ப்ளஸ் 5 இப்போ பாருங்கள் 100/20 100 20 வகுத்துட்டோம் அப்படின்னா 5 கிடைக்கும் ஸோ 5 × 20 -15 + 5 எல்லாம் அப்படியே இருக்குது வகுத்தல் மட்டும் பண்ணியிருக்கோம் இப்போ பெருக்கல் பண்ண போகிறோம் 5 × 20 எவ்வளவு 100 இப்போ 100 − 15 + 5 இப்போ 2 ஆட் பண்ண அடிஷன் முடிக்கணும் இப்போ 100 + 5 105 105 15 கழிக்கணும் ஸோ 105 15 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 90 அப்படின்னு விடை கிடைக்கும் இப்போ ஆப்ஷன் 2 90 இஸ் த ஆன்சர் தென் நெக்ஸ்ட்டு 10th க்வெஸ்சன் பாருங்கள் ப்ளஸ் என்பது கழித்தல் கழித்தல் என்பது பெருக்கல் டிவிஷன் என்பது கூட்டல் மற்றும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனில் 10 × 5 √3 − 2 ஸோ அப்போ நம்ம வந்து சிம்பிளுக்கு பதிலாக 10 × என்னது வகுத்தல் 5 + 3 3 பக்கத்தில் மைனஸ் இருக்குது அதுக்கு பதிலாக 2 அடுத்தது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக -3 ஸோ இப்போ பாருங்கள் 10 × 5 வகுத்தோம்னா 2 கிடைக்கும் இப்போ 2 + 3 √2 − 3 அடுத்து என்ன பண்ணணும் பாட்மாஸ் ரூல் படி 3 2 பெருக்கினா 6 − 3 அப்போ 2 + 6 எவ்வளவு 8 8 − 3 நமக்கு என்ன விட கிடைக்கும் 5 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் 2 5 இஸ் த ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாட்மாஸ் BODMAS பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த ரூல் படி தான் நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செயல்பாடுகள் செய்யணும் அப்போ தான் நமக்கு கேள்விக்குண்டான சரியான பதில் கிடைக்கும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்